இயற்கையை நேசிப்போம், இயற்கையை வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையதுல காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சக்காமாலை மற்றும் அந்த கல்லீரல் தொடர்பான நோய்கள் என்னென்னலாம் இருக்கு. உதாரணமா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் கல்லீரல் சம்பந்தமானதான், லிவர் சம்பந்தப்பட்டதானே. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது எல்லாமே எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலில் தான். அந்த லிவருங்கிற பகுதி அதோடைய சேய் உறுப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க கால் பட்டர்னு சொல்லுவாங்க, பித்தப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த பித்தப்பையும் கல்லீரல் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஃபேமிலி. இதில் பாதிப்பு வந்தாலே உடம்புல இருக்கிற நிறைய பகுதிகளுக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ரகசியம், உடம்புல இருக்கிற உறுப்புகள்லேயே ராஜ உறுப்புனா கல்லீரல் தான். அந்த கல்லீரலுக்கு தான் மிகப்பெரிய ஒர்க் பண்ணி ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸு கழிவுகள் எல்லாருமே சுத்தம் பண்ணுற ஒரு துறை, அதாவது சுகாதாரத்துறைன்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு இலாக்கா ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிவர் தான், அந்த கல்லீரல் தான். அப்போ அதை ஆரோக்கியம் வச்சுக்கணும், என்ன பண்ணலாம்? நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், மருத்துவ குறிப்புகள். அதை தாண்டி இன்னும் நிறைய நம்ம முன்னோர்களுடைய பதிவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் கிடைத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காயில் வந்து வத்தல் போடுறது, அந்த வத்தலை வறுத்து சாப்பிட்டு வரவங்களுக்கு அழகாக அந்த கல்லீரல் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போக ஆரம்பித்து அந்த கல்லீரல் புதுப்பிக்கப்பட்டு அது ஆரோக்கியமாகி உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் நீக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த ரகசியம். என்ன பாகற்காய்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்ட பாவக்காய் இருக்கும், அந்த பாகக்காய் நம்ம சாப்பிடவே கூடாது, தெரியுமா யாருக்காது? அந்த பாகற்காய் நமக்கான பாகற்காயே கிடையாது, அது விலங்குகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உணவு பஞ்சம் வந்த காலங்களில் மனிதருடைய உணவுகளை வந்து விலங்குகள்லாம் கை வைக்கிது, அந்த மாதிரி சில காரணங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹைப்ரிட் பாவக்காய் அது. அதை சாப்பிட்டா அப்புறம் நம்ம என்ன ஆகும், விலங்காயிடுவோம் இல்லையா? அப்போது நாம் அதை சாப்பிடாது. நமக்கான பாகக்காய் சின்னதாக இருக்கும், அது பேர் மிதி பாவக்காய்னு சொல்லுவாங்க. ஒரு காலங்களில் இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்க காலங்களில் கிராமப்புறங்கள்லாம் கொடிகள்லாம் இருக்கும், அதிலே பழுத்து போய் அதிலே விழுந்து அப்படி முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்றைக்கி அது கிடைக்கிறது இல்லை, ஆனால் சில பகுதியில் கிடைக்கிது. இப்போ நானாக இருக்கிற சில கிராமப்புறங்களில் எனக்கெல்லாம் கிடச்சிட்ருக்கு, சில பகுதியில் கிடைக்கிது. அந்த பாகற்காயை நல்லா கட் பண்ணி அந்த மோரில் போட்டு ஊற வச்சு காய வச்சு வட்டல் மாதிரி பண்ணுவாங்க, அந்த வட்டல்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்ல எண்ணெய், செக்கெண்ணெய்கள் ஏதோ ஒரு எண்ணெயில் வறுத்து மதியத்தில் சாப்பிட்ணும், காலை இரவுல இல்லை மதியத்தில் சாப்பிட்ணும். ஒருவேளை இரவில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த கஞ்சி சோறு ரசம் சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல, அந்த டைம் என்ன கொஞ்சம் வச்சுக்கலாம். அது மாதிரி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு கல்லீரல் புதுப்பிக்கப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, முடி வெட்டினா வளர்ந்துடும், நகை வெட்டினா வளர்ந்துடும், உடம்புல வேறு ஏதாவது உறுப்பை நம்ம வெட்டினோம்னா வளருமா? யாருக்கா தெரியுமா அந்த விஷயம்? ஆனால் கல்லீரலை வெட்டினா திரும்ப வளர்ந்துடும். அந்த ஒரு உறுப்பு மட்டும், உள்ளுறுப்பில் இறைவன் கொடுத்த அந்த ஒரு உறுப்பு மட்டும் கட் பண்ணாலும் வளர்றது அறிவு இருக்குது. ஏன்னா அந்த உறுப்புக்கு மிகப்பெரிய பணி இருக்கிறதுனால இறைவன் ஒருவேளை அதை அழுவிட்டாலோ, ஒருவேளை கெட்டு போயிட்டாலோ, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ பட்டுச்சுனாலும் அது வெட்டினாலும் கூட மிச்சம் அப்படியே வளர்ந்து வந்துடும். உதாரணமாக அந்த பள்ளியோட வாழ் வளரும் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இறைவன் நம்மளை பார்த்து 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 மனிதன் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தண்ணி அடித்து சிகரெட் அடித்து இருக்கிற உள்ளார்கள் எல்லாத்தையும் பாதி பேர் கெடுத்துடுறோம். அப்போ லிவரை இருக்கிற லிவரை ஃபுல்லாக கெடுக்கிறது, அதிகமாக டாக்ஸினில் உணவுகள் சாப்பிட்றது, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்படுறது. இது இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது, வெறும் மருந்து மாத்திரையாக சாப்பிடுவாங்க, அது குவாட்டர் அடிக்கிறதுக்கு சமம் தான். வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஏதோ ஒரு குவாட்டர் அடிக்கிறதுக்கான சமம் இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கை உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு அதே போல் ஆரோக்கியமாக இந்த குடிப்பழக்கம் புகைப்பழக்கம்லாம் இல்லாமல் இருந்தால் லிவரை பாதுகாக்க முடியும். அப்படி ஓரளவு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி பாகற்காய் வச்சு நீங்கள் செய்யும்போது நல்ல வைத்தியம். இது ஒரு 3-4 வயது குழந்தைங்களே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே நான் ஒரு பதிவு போட்டால் எனக்கு ஒரு கேள்வி முதல்ல வரும், ஐயா குழந்தைகள் கொடுக்கலாமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, மாத்திரை மருந்து குழந்தை கொடுக்கலாமா? அது கொடுக்குறோம், ஏன் நீ கோர மாட்டேங்குது? ஆனால் நம்ம சொன்னால் ஏன் கேட்குறீங்க? அப்போது உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்க, 5 வளையாதது 50 வளையாது. அப்போ சிறு வயதில் பழக்கினீங்கன்னா உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் ஆரோக்கியம் ஆகுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.